பார்க்கக்கூடியது எக்ஸாம்பிள் 7.3 12th மேக்ஸ் பார்த்துட்டுருக்கிறோம். எக்ஸாம்பிள் 7.3ல் எ பர்சன் லேர்ன்ட் 100 வேர்ட்ஸ் ஃபார் என் இங்கிலீஷ் டெஸ்ட். ஒரு இங்கிலீஷ் டெஸ்ட்டுக்காக 100 வேர்ட்ஸ் வந்து ஹீஸ் லேர்னிங். தென் த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஹீ ரிமெம்பர் ஆஃப்டர் 3 டேஸ், அதாவது ஹீஸ் லேர்னிங் 100 வேர்ட்ஸ். தென் த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் நெக்ஸ்ட் டே என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் வேர்ட்ஸ் வந்து நம்ம மறந்துடுவோம் இல்லையா. ஸோ ஆஃப்டர் 3 டேஸ் சம் நம்பர் ஆஃப் 3 டேஸ் த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஹீ ரிமெம்பர் ஈக்குவல் டு டபிள்யூ ஆஃப் டி, டி ஃபார் அந்த டேஸ், நம்பர் ஆஃப் டேஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன். வி ஹாவ் டு ஃபைண்ட் ஆஃப்டர் 2 டேஸ் வாட் இஸ் த ரேட் அட் விச் ஹீ ஃபர்கெட் ஆஃப்டர் 2 டேஸ். ரேட் அப்படின்னாவே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்ம டிஎக்ஸ் பை டிடி, டிஒய் பை டிடி இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். ஸோ 2 டேஸ் கழித்து அவர் வந்து எத்தனை சொற்களை வந்து மறந்துருப்பாங்க, அதனுடைய ரேட் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ ரேட் மீன்ஸ் யூ ஆர் ஃபைண்டிங் டிடபிள்யூ பை டிடி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 100. இங்கே எக்ஸ்பயர்டுனால் நீ எப்படி எழுத, 2x எழுது, டிஃப்ரென்சியேஷன் இஸ் 2x இல்லையா. அப்போ இதை டோட்டலாக சம் எக்ஸ்ன் மாதிரி ட்ரீட் பண்ணிக்க. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், 2 ⁻⁠ 1 - 0.1 தென் டி இன்ட்டு இந்த இன்னர் ஃபங்க்ஷன், இந்த ப்ராக்கெட்டுக்குள் இருக்கிற நம்ம திரும்ப டிஃப்ரென்சியேட் பண்ணணும். ஏற்கனவே சொல்லியிருக்கிற எக்ஸை தவிர எது இருந்தாலும் அதையும் நம்ம டிஃப்ரென்சியேட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே வித் டீன்னு இருக்கிறப்ப இந்த இடத்துல டீ தான் எழுதணும். இங்கே என்ன, இங்கே டபிள்யூ வந்து நியூமரேட்டரில் இருக்கும், இந்த டி அப்படிங்கிறது டினாமினேட்டரில் இருக்கும். அப்போ இன்ட்டு இன்னர் ஃபங்க்ஷன் அப்படின்னா 1 என்ன ஆயிரும், 0வா. இதுக்கு 0.1 இன்ட்டு எக்ஸ்ன்னு இருந்தால் என்ன எழுதுவேன், -0.1 எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் 1 ஈக்குவல் டு -0.1 அப்படின்னு சொல்லி எழுதுவேன். ஸோ இந்த இடத்துலையும் -0.1 டி வந்து 1 அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ இங்கே இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் 200 இன்ட்டு 1 - 0.1 டி. இங்கே மைனஸோட பண்ணுறப்ப இங்கே மைனஸு, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 வர்றதுனால இந்த ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்போம், அது என்ன ஆயிடும், அப்படியே கேன்சல் ஆயிடும். ஸோ இதுதான் நமக்கு டிடபிள்யூ பை டிடி. இந்த க்வெஸ்சன் இட் இஸ் ஆஸ் டிடபிள்யூ பை டிடி ஆட் டி ஈக்குவல் டு 2. ஸோ சின்ஸ் இட் இஸ் கிவன் ஆஃப்டர் 2 டேஸ், ஆஃப்டர் 2 டேஸ் அப்படிங்கிறனால இதை வந்து நம்ம டீங்கிற இடத்துல 2 அப்படின்னு சொல்லி போடணும். ஸோ -20 1 - 0.1 இன்ட்டு இங்கே என்ன போடணும், 2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு -20 1 - 0.2 0.1 இன்ட்டு 2 0.2 திஸ் இஸ் 0.8. ஸோ ஈக்குவல் டு 160. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு இது வர்றதுனால இது கேன்சல் ஆகிட்டு -60. மைனஸ் அப்படின்னா ரெடியூசிங் இல்லையா, டிக்ரீஸிங். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு எடுத்து எழுதுகிறப்போ, வென் யூ ரைட் ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு எழுதுகிறப்போ அந்த மைனஸை விட்டுட்டு என்ன, ஃபோகட்டிங் அப்படின்னா ரெடியூசிங் அந்த மாதிரி யூ ஆர் ரைட்டிங் 16. ஐ ரைட் த ஆன்சர் நோ. ஸோ ஹியர் இட் இஸ் கிவன் 2 நாட்களுக்கு பிறகு 1 நாளைக்கு பர் டே அப்படின்னா 1 நாளைக்கு 16 சொற்கள் என்ற வீதத்தில் அவர் சொற்களை மறப்பார். ஹீ ஃபர்கெட்ஸ் அட் த ரேட் ஆஃப் 16 வேர்ட்ஸ் பர் டே ஆஃப்டர் 2 டேஸ்.